போர். ஸோ எல்லாருமே வந்து லவ்வர் படத்தை டாக்ஸிக் டாக்ஸிக்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே இந்த போர் படத்தை பற்றி பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த படத்தை ஒன்று பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க. லவ்வரோட பல மடங்கு இந்த படம் ஒரு டாக்ஸிக்கான படம். எவ்வா சாமி ஒரு காலேஜ் ஏதோ ஒரு நேம் சொல்கிற மாதிரி மெடிக்கல் காலேஜ் காட்டுறாங்க எல்லாமே ஓகே. அந்த ஒரு உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நீ என்ன வேணால் பண்ணலாம். நீ வந்து சீனியர் ஜூனியர் சண்டை வரும், நீ ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம், லவ் பண்ணலாம், சும்மா சும்மா சண்டை போடலாம். இந்த படத்தோட மோட்டிவே வந்து போர். நீ அடிச்சுக்கோ, நீ சண்டை போட்டு, இதுதான் இந்த படமே. ஸோ ஓவரா சீனியர் ஜூனியர் ரேகிங் இருக்கிறது, எப்படி சொல்றது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாமே இந்த படத்துல நீ பண்ணலாம் அப்படின்றத அவ்வளோ ஓப்பனாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்குன்னு ஒரு ஸ்டோரியே கிடையாது. காளிதாஸ் ஜெயராம் நடிச்சிருப்பாங்க, அர்ஜுன் தாஸ் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அர்ஜுன் தாஸ்க்கு வந்து இதில் என்ன ரோல்னு எனக்கு தெரியல. சும்மா வராரு அப்படியே கெத்து காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பைக்ல வந்து அப்படி நிற்கிறது, ஸோ ஒரு கார் மாதிரி ஒரு பைக் இருக்கு அது வந்து நிற்கிறது பண்றது ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லை. அதுவும் காளிதாஸ் ஜெயராம் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் இரிட்டேட்டிங்கான கேரக்டராக இருக்கும், பட் ஒரு ஆக்டிங் நல்லா இருக்கும். பட் அந்த கேரக்டர் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்கும். இதில் பத்தாவதுக்கு லவ் இருக்கும், ஒரு மாதிரி எல்லாமே. அந்த நம்ம அர்ஜுன் ரெட்டி படத்தில் ஒரு சீன் பார்த்துருப்போம், அவர் அந்த தன்னோட லவ்வரை வந்து இது யூடிசிங் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்துகிட்டு போய் காலையில் அடிக்கும் ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து ஒட்டுமொத்த படமாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த போர் படமே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த படம் எங்கேயுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. நீ குடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், சண்டை போடலாம், காலேஜில் வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக உனக்கு இருக்கலாம், சார் எதிர்த்து பேசலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் எல்லாமே நீ பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடமான அந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஒரு வேறு கிரகத்தில் போய் இந்த படத்தை எடுத்திருக்காரு போல டேரக்டரு. ஸோ கண்டிப்பாலுமே இவங்க இந்த காளிதாஸ் ஜெயராமு இந்த அர்ஜுன் தாஸ் இவங்க ரெண்டு பேர் பிக்கே பிக் பி இவங்க ரெண்டு பேர் தான் போர். ஸோ இதை வச்சு தான் அந்த படம் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில காலேஜ் சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, பட் இந்த படத்தோட மோட்டிவ் என்ன, கிளைமேக்ஸில் ஃபுல்லாக அடிச்சுக்கிறாங்க, ஒரு ஒரு 200-300 பேர் மேலே ஒரு இடத்துல சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க பண்ணுறாங்க, கடைசியில் போலீஸ் வந்து அவங்களை தடுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் ஒரு பக்கம். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வல்காரிட்டியாக இருக்குது. இந்த படத்தில் என்ன தான் சொல்ல வராங்க, என்ன மோட்டிவ்ன்றது டேரக்டரு எனக்கு தெரிஞ்சு அவர் தூக்கத்தில் இந்த கதையை எழுதினாரா, இல்லை அவர் ஏதாவது ஒரு போதில் இந்த கதையை எழுதினாரான்னு தெரில. எப்போ சத்தியமாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கலான்றது தான் என்னோடய ஒரு சஜஷன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கியூரியோசிட்டி இருக்கும், நீ பார்த்துட்டே நான் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ போய் பாருங்கள் இந்த படம் எப்படி இருக்குன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.